الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم رب هب لي من الصالحين صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أكرموا أولادكم واحسنوا ادبهم صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹமத்தும் மகபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சமூகம் மிக சிறந்த சமூகமாக உருவாகுவதற்கு, ஒழுக்கமான சமூகமாக உருவாகுவதற்கு பல்வேறு வழிகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு கற்றுத்தருகின்றான். பல நபிமார்களுடைய வாழ்க்கையை, பலது சாலிஹீன்களுடைய நல்லோர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியாக குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகின்றான். எனவே ஒரு தலைமுறை, ஒரு சமூகம் அது காலம் காலமாக ஒழுக்கமான சமூகமாக, கண்ணியமான சமூகமாக உருவாக வேண்டும் என்றால் சிறுபிராயத்திலேயே அந்த பிள்ளைகளை வளர்ப்பதில் அந்த சமூகம் அதிகம் அக்கறை எடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அதிகமாக நமக்கு வலியுறுத்துகிறது. எத்தனையோ நபிமார்கள் செய்த துஆக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே நமக்கு குறிப்பிடுகின்றான். அந்த நபிமார்கள் செய்த துஆக்கள் எத்தனையோ எத்தனை ஏராளமாக இருக்கலாம், ஆனாலும் அல்லாஹ் வதஆலா நபிமார்கள் தன் வாழ்நாளில் செய்த அனைத்து துஆக்களையும் குர்ஆனில் பதிவு செய்து விட்டானா என்றால் இல்லை. அதில் சில துஆக்கள் குர்ஆனிலும், பல துஆக்கள் ஹதீஸுகளிலும், இன்னும் சில துஆக்கள் வரலாற்று நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில துஆக்கள் குர்ஆனில் இடம்பெறுகிறது என்று சொன்னால் அவர் எத்தகைய துஆக்களை அல்லாஹ் தேர்வு செய்து குர்ஆனில் பதிவு செய்வார்? இந்த உம்மத்திற்கு மிகவும் முக்கியமான விஷயங்களை மாத்திரமே அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்து அதற்கு விளக்கமாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நமக்கு வைத்திருக்கின்றார். இப்போ குர்ஆனில் இடம்பெற்ற துஆக்கள் என்கிற அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆக்கள் ஏராளம் ஏராளம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய துஆக்களை மாத்திரம் பதிவு செய்யவில்லை, அந்த நபிமார்கள் அந்த இறைநேசர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பட்ட ஆசைகள், எப்படியெல்லாம் அவர்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்பதை கூட அல்லாஹு குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது கலிமாத்தின் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சில கலிமாக்களை கொண்டு, சில வார்த்தைகளை கொண்டு இறைவன் சோதித்தான். அந்த சோதனைகளை அனைத்தையுமே முழுமைப்படுத்தினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முழுமையான முறையில் அந்த சோதனையிலே வெற்றி பெற்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் வெற்றி பெற்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், இன்னி ஜாஇலுக்க லின்நாசி இமாமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நிச்சயமாக நான் உங்களை மனிதர்களுக்கு தலைவராக ஆக்கப் போகிறோம் என்று அல்லாஹ் சொன்னான். ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு நாம் உங்களை இமாமாக தலைவராக ஆக்கப் போகிறோம் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது ஏன் இறைவன் சொல்கிறான்? அல்லாஹ் வந்து அதற்கு கொடுத்த பரிசு, அல்லாஹினுடைய சோதனைகளிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வைத்த பரிசைகளிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெறுகிறார்கள். அப்படி வெற்றி பெற்ற பொழுது அதற்கு பரிசாக இறைவன் சொல்கிறான், இன்னி ஜாஇலுக்க லின்நாசி இமாமா, நிச்சயமாக நாம் உம்மை மக்களுக்கு இமாமாக தலைவராக ஆக்கப் போகிறோம் என்று சொன்ன பொழுது
அந்த இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் இடத்திலே கால ஓமின் துர்ரியத்தி, இறைவா என்னை மாத்திரம் தலைவராக ஆக்கி விடாதே, என் சந்ததிகளிலிருந்தும் தலைவரை உருவாக்கு, என் சந்ததிகளிலிருந்தும் நீ இமாமை உருவாக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், தன் ஆசையை வெளிப்படுத்தினார்கள். குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அப்ப தனக்கு ஒரு உயர்வு கிடைக்கின்ற பொழுது அல்லாஹின் புறத்திலிருந்து, சரியத்தின் புறத்திலிருந்து தனக்கு ஒரு உயர்வு கிடைக்கின்ற பொழுது அந்த மாதிரியான ஒரு உயர்வு தனது பிள்ளைகளுக்கும் தன் சந்ததிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவர்கள் நபிமார்கள். எத்தனையோ துஆக்கள் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆக்களை பல இடங்களில் குறிப்பிடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை அதனுடைய அஸ்திவாரங்களை கட்டி எழுப்புகின்ற அந்த நேரத்தில், அந்த பணி முடிந்த பொழுது என்ன துஆ செய்கிறார்கள்? ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த சனி உலாளி, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த சனி உலாளி, இறைவா எங்களிடத்திலிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மிகப்பெரிய ஒரு பணி அது, காபத்துல்லாவை கட்டி எழுப்புகிற பணி. அப்ப அந்த பணியை இறைவா எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் இலக்க, இறைவா எங்களை எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்படக்கூடியதாக நீ ஆக்கி விடுவாயாக. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னையும் துவா செய்யறாங்க, தனக்கும் தன் மகனாருக்கும் சேர்த்து துவா செய்யறாங்க. இங்கேயே நான் கவனிக்கின்றோம், மகனாரோடு நிறுத்திவிடவில்லை, என்னையும் என் மகனாரையும் உனக்கு கட்டுப்படக்கூடியதாக நீ முழுமையான முறையில் கட்டுப்படக்கூடியதாக ஆக்கிவிடு என்று சொன்னது ஒமின் துர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தல்ல, எங்களுடைய சந்ததிகளில் இருந்தும் உனக்கு மாத்திரம் முழுமையாக கட்டுப்படக்கூடிய ஒரு சமூகத்தையும் நீ உருவாக்குவாயாக. கட்டுப்படக்கூடிய ஒரு உம்மத்தையே ஒரு சமூகத்தையே நீ உருவாக்குவாயாக. பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சமயம் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்றான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவருடைய ரப்பு சொன்னான் அஸ்லிம், எனக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்படுங்கள். நபிகள் சொல்றான், உடனே இப்ராஹிம் சொன்னாங்க, அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன். யோசிக்கிறான், இல்ல கட்டுப்படுன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிடமே அவர்கள் சொல்லுகிறார்கள், ரப்புல் ஆலமீனுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன். அதோட அவர் நிக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உத்தரவை தன் பிள்ளைகளுக்கும் கட்டளையாக ஆக்குகிறார்கள். இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும், அவன் என்ன சொன்னாலும் கட்டுப்பட வேண்டும், முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்கிற அந்த வசியத்தை தன் பிள்ளைகளுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வம்சத்தில் வந்த யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட, யா பனிய இன்னல்லாஹ ஸ்தஃபாலகும் உத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன், எனது அருமை பிள்ளைகளே, நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கென்று தூய்மையான பரிபூர்ணமான மார்க்கத்தை உங்களுக்காக தேர்வு செய்து தந்தார், ஃபலா தமூதுன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன், எனவே நீங்கள் மரணிப்பதாக இருந்தால் முஸ்லிம்களாகத்தான் மரணிக்க வேண்டும், எந்த நிலையிலும் இஸ்லாத்தை ஈமானை நீங்கள் விட்டுவிடக் கூடாது, உங்கள் மரணம் அது இஸ்லாத்தில் தான் இருக்க வேண்டும், நீங்கள் முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் வம்சத்தில் வந்தவர் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைகளுக்கு செஞ்ச வசியம். அப்ப அந்த நபியினுடைய ஆசை, அந்த நபியினுடைய துஆ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லா சம்பந்தமா துஆ கேக்குறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ இத் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், இறைவா இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக ஆக்கி விடுவாயாக. துஆ கேக்குறாங்க, இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக ஆக்கி விடுவாயாக. அப்படி துஆ கேட்கும்போது எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, வஜ்னுபுனி வ பனிய அன் அபுதுல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக, எங்களை தூரப்படுத்தி விடுவாயாக, சிலைகளை நாங்கள் வணங்குவதை விட்டும். அப்ப என்னையும் நீ பாதுகாக்க வேண்டும், என் பிள்ளைகளை என் சந்ததிகளையும் சிலை வணக்கங்களை விட்டும் இணை கற்பித்தலை விட்டும் இறைவா நீ பாதுகாக்க வேண்டும். எப்படி துவா பாருங்களேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிறு குழந்தையாக பால்குடி பிள்ளையாக இருக்கின்ற பொழுது தங்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் மக்கமா நகரத்திலே வெறும் பொட்டல் காடாக இருந்தது, வெறும் மரம் புற்புண்டு கூட இல்லை, தண்ணீர் கூட இல்லை, அத்தகைய ஒரு நிலையிலே வெறும் பொட்டல் காடாக இருந்த அந்த மக்கமா நகரத்திலே இறைவனின் உத்தரவின் பெயரிலே
தன் குழந்தைகளையும் தன் குழந்தையையும் தன் மனைவியையும் விடுறாங்க. விட்டுட்டு அல்லாட ஒரு துவா செஞ்சாங்க, அல்லாஹ் அதையும் பதிவு செய்யறான். எப்படி துவா செய்யறாங்க தெரியுமா? ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரிதி ஜர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம். இறைவா, உனது தங்கையான காபத்துல்லாவுக்கு அருகாமையில் நான் என் சந்ததியை தங்க வைத்து விட்டு செல்கிறேன். உன் காபத்துல்லாவுக்கு அருகாமையில் துர்க்கூண்டுகள் கூட முளையாத இந்த இடத்தில் என் சந்ததியை நான் தங்க வைத்திருக்கின்றேன் உன் உத்தரவிற்காக வேண்டி. ரப்பனா லி யுகீமு ஸலாத, இறைவா என் சந்ததிகளை தொழுகையை நிலைநாட்டக்கூடிய சமூகமாக நீ உருவாக்க வேண்டும். உன்னை வணங்கக்கூடிய ஒரு சமூகமாக என் சந்ததிகளை நீ உருவாக்க வேண்டும். எப்படி துவா கேட்கறாங்க பாருங்க. பச்சிளம் குழந்தையாக, பால்குடி குழந்தையாக இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை மக்கமா நகரத்திலே காபத்துல்லாவுக்கு அருகாமையில் விட்டுட்டு போகும்போது கூட அவங்க துவா எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, என் சந்ததிகளை உனக்கு வழிபடக்கூடிய சமூகமாக, என் சந்ததிகளை உனக்கு இபா உன்னை இபாதத்து செய்யக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு சமூகமாக என் சந்ததிகளை நீ ஆக்க வேண்டும் துவா செஞ்சார். வாழ்நில் வாழ்நாளில் பல கட்டங்களில் இதான சில துவாக்கள் ஏராளம். அந்த துவாக்கள் மிக முக்கியமானதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கின்ற பொழுது, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வமின் துர்ரியத்தி ரப்பனா வதக்கபல் துஆ, என் இறைவா இஜஅல்னி முகீம ஸலாத்தி, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக என்னையும் நீ ஆக்க வேண்டும். ஒமின் துர்ரியத்தி, என் சந்ததிகளிலும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய உன்னை வணங்கக்கூடிய சமூகத்தை நீ உருவாக்க வேண்டும். வதக்கபல் ரப்பனா வதக்கபல் துஆஇ, எங்கள் இறைவா என்னுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கேள்விகளுக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நாளிலே இறைவா என்னை நீ மன்னிக்க வேண்டும், என் வாலிதைய என்னுடைய பெற்றோர்களை நீ மன்னிக்க வேண்டும், ஒளில் மூமினீன ஒட்டுமொத்த மூமின்களையும் நீ மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் துவா செய்றாங்க. அப்ப தனக்காக, தன் பெற்றோருக்காக, பொதுவாக முஸ்லிம் மூமின் சமூகத்திற்காக துவா செய்கிற அந்த இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் சந்ததியை விட்டுவிடவில்லை. உனக்காக முழுமையாக கட்டுப்படக்கூடிய சமூகமாக என் சமூகம் என் தந்தை இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய துவா! அப்போ ஒரு தந்தை தன் பிள்ளையை எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும், அதற்கு தந்தையின் பங்களிப்பு என்ன, பெற்றோரின் பங்களிப்பு என்ன? அல்லாஹ்விடத்தில் அதிகமாக முறையிடுதல், கையேந்துதல், பிள்ளை பெறுவதற்கு முன்பாகவே நாம் ரப்பிடத்தில் துவா கேட்கும்போது, இறைவா எனக்கு குழந்தை செல்வத்தை தா என்று மாத்திரம் கேட்பதல்ல, உனக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய சாலிகான குழந்தையை தா இறைவா. இவ்வளவு துவா கேட்டாங்க. பல காலம் குழந்தை இல்லை. இவ்வளவு எப்படி துவா கேட்டாங்க தெரியுமா? ரப்பி ஹபுலி மின ஸாலிஹீன், ரப்பி ஹபுலி மின ஸாலிஹீன், இறைவா எனக்கு சாலிகான குழந்தையை தா, உனக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய குழந்தை எனக்கு தா, சரியத்திற்கு எனக்கு உதவக்கூடிய குழந்தை எனக்கு தா, தீனுல் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய குழந்தை எனக்கு தா. அத்தனை கருத்துக்களை உள்ளடக்கிய வார்த்தை தான் சாலிகான குழந்தை. ரப்பி ஹபுலி மின ஸாலிஹி, உனக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தை அல்லாஹ் சொன்னா, ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், சாலிஹான குழந்தை வேண்டுமா? முழுமையான சகிப்பு தன்மை கொண்ட, முழுமையான சகிப்பு தன்மை கொண்ட, பொறுமை குணம் கொண்ட ஒரு அழகான ஆண் குழந்தையை நாம் உமக்கு சுபச்சீர்து தருகிறோம், பிள்ளையாக தருவதாக. அல்லாஹ் சுபச்சீர்து சொன்னான். யாரை கொடுத்தா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வது குறிப்பில் கிதாப் இஸ்மாயில், இந்த வேதத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நினைவு கூறுங்களேன். அல்லாஹ் நம்ம பார்த்து சொல்றான், எத்தனை நினைவால பேசுறேன், வது குறிப்பில் கிதாப் இஸ்மாயில், இதோ இந்த வேதத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் கொஞ்சம் நினைவு கூறுங்களேன். இன்னஹு கான சாதிகல் வாதி, அவர் சாதிக்குல் வாதாக இருந்தார். சாதிக்குல் வாதன என்ன? வாக்குறுதி கொடுத்தா அதை கரெக்டா நிறைவேற்றக்கூடியவர், கொஞ்சம் கூட பின்வாங்காமல், உயிருக்கே ஆபத்து என்று தெரிந்தாலும் வாக்குறுதி கொடுத்து விட்டால் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர் சாதிக்குல் வாழது. அல்லாஹ் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆனில் சொல்கிறான், இன்னஹு கான சாதிக்குல் வாதி, அவர் சாதிக்குல் வாதாக இருந்தார். உகான ரசூலன் நபியா, அல்லாஹினுடைய ரசூலாக நபியாக அவர் ஆகியிருந்தார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தல. அடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பண்பை சொல்கிறார், வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி, அவர் தனது குடும்பத்தை தன் மனைவி மக்களை தொழும்படி ஜகாத் கொடுக்கும்படி ஏறி வந்தார். மாப்பா எப்படி இருந்தாங்க? அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை இறைவா எனக்கு தா, எவ்வளவு துவா கேட்டாங்க. அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரித்தார்.
அங்கீகரித்து சாலிஹான குழந்தையை கொடுத்தார். எப்படிப்பட்ட சாலிஹான குழந்தை? அந்த குழந்தையும் எப்படி இருக்கின்றது என்றால், தனது சந்ததிகளை தனது பிள்ளைகளை அல்லாஹுக்கு மாத்திரம் கட்டுப்படக்கூடிய முழுக்க முழுக்க வணங்கக்கூடிய ஒரு வணக்கசாலியாக இருக்க வேண்டும் என்று ஏவக்கூடிய அளவுக்கு அல்லாஹு பிள்ளைகளை உருவாக்கி காட்டினார். சாலிஹான குழந்தை சாதாரண அல்ல. அதனால தான் அல்லாஹ் சாதி குழுவாதுன்னு சும்மா பேர் சொல்லல. பல முறை கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டு உன அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லும் போது இறை உத்தரவா இஃபால் மா தூமர் செய்யுங்கள்னா பொறுமையாளர்களில் ஒருவனாக என்னை நீங்கள் பெறுவீர்கள். நான் அதுக்கு தயார், முழுமையாக கட்டுப்படுகிறேன். வாக்குறுதி கொடுத்தாங்களா? வாக்குறுதி கொடுத்துட்டு கத்திய தூக்கி கழுத்துல வச்ச உடனே ஓடினாங்களா? கத்திய தூக்கி கழுத்துல வச்ச ஓடல, மலந்து படுத்தார்கள். சைடா படுக்க போடுதுன்னா மல்லாக படுத்து கடந்து அடுக்கும் போது தந்தை முகம் யார் முகம், யார் முகத்தை பார்ப்பாரு? புள்ள முகத்தை பார்ப்பாரு. தந்தை முகத்தை பார்க்கின்ற பொழுது தந்தைக்கு என்ன வந்து விடக்கூடாது? இறக்கம் வந்து விடக்கூடாது. இறைவனின் உத்தரவில் பின்வாங்கி விடக்கூடாது. கொஞ்சம் கூட அந்த எண்ணம் வந்து விடக்கூடாது. யார் நினைக்கிறா? புள்ள நினைக்கிறது. அந்த சின்ன எண்ணம் கூட பாப்பாவுடைய உள்ளத்தில் வந்துடக்கூடாது. அதற்காக ஒரு சைடா மலந்து கொடுக்கிறாங்க. ஏன்னா முகத்தை பார்த்துட கூடாதான், முகத்தை பார்த்தா இறக்க வந்துடுமே. அப்ப கொடுத்த வாக்குறுதியை எந்த அளவுக்கு நிறைவேற்றுறாரு பாருங்க. அதத்தான் அல்லாஹ் சொல்றான், சாதிக்குள் வாழ்ந்து அவர் சாதிக்குள் வாழ்ந்தாக இருந்தார். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுறார் எத்தனை நபிமார்கள், எத்தனை நபிமார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேரப்புள்ள, இப்ராஹிம் மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மௌத்துடைய நேரத்துல எல்லா பிள்ளைகளும் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. மௌத்த போற நேரத்துலங்க எல்லா பிள்ளைகளும் கூப்பிட்டு உட்கார வச்சு அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அம் குந்தும் சுஹதா இத் ஹலர யாக்கூப் அல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மௌத்து வருகின்ற நேரத்தில் நீங்க பக்கத்துல இருந்து பார்த்தீர்களா? யூதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். யூதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மௌத்து வரும்போது பக்கத்துல இருந்து நீங்க பாத்தீங்களா? உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மௌத்து வந்த பொழுது அவர் தன் பிள்ளைகளுக்கு செஞ்ச வசியத்து என்ன? இது காலனி பனீஹி மா தஅபுதுன மின் பாதி, என் அருமை பிள்ளைகளே எனக்கு பின்பு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும் என்று சொன்னேன். அல்லாஹி மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொன்னேன். நான் மௌத்தா போயிட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க யாரை வணங்குவீங்க? மௌத்தா போற நேரத்திலே கூட பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு இறைவனை மாத்திரமே வணங்க வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். எல்லா பிள்ளைகளும் சொன்னாங்க, காலு நாகுது இலாஹக்க ஓ இலாஹ ஆபாய்க்க இப்ராஹிம ஓ இஸ்மாயில ஓ இஸ்ஹாக்க இலாஹு வாஹிதா ஓ நஹனுலஹு முஸ்லிமூன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லா பிள்ளைகளும் சொன்னாங்களா, உங்கள் இறைவனை தான் நாங்கள் வணங்குவோம். உங்கள் முன்னோர்களின் இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு யார் இலாஹோ, யார் ரப்போ, அந்த ரப்பை மாத்திரம் தான் நாங்கள் வணங்குவோம். அந்த இறைவன் இலாஹன் வாஹிதா, ஒரே இறைவன் தான். அந்த ஒரே இறைவனை தான் நாங்கள் வணங்குவோம். ஒன்னகன் உலகு முஸ்லிமோன், நாங்கள் முழுக்க 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 அந்த அல்லாஹுக்கு மாத்திரம் முழுமையாக கட்டுப்படுவோம். எப்படி 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 கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாரெல்லாம் உனக்கு முழுக்க கட்டுப்படக்கூடிய சந்ததியை உருவாக்குவாயாக கேட்டாங்களா? ஒவ்வொரு கட்டத்திலையும் பாருங்களேன், அவங்களுடைய சமூகத்தை, அவங்களுடைய சந்ததிகளை அல்லாஹ் காட்டுகிறான், உலகத்தை காட்டுகிறான். இல்லாட்ட இவ்வளவு துவாக்களையும் அவங்களோட வரலாறையும் அல்லாஹ் பொறுக்கி எடுத்து குர்ஆன்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் சொல்ல வரான்னா, பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் சரியாக உருவாக வேண்டும் என்றால் அவர்கள் அதிகம் துவா செய்ய வேண்டும் தன் பிள்ளைகளுக்காக. நபிமார்கள் வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் தருகிற பாடம். அதனால தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை சொல்கிறான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள் எப்படி நடந்து கொண்டார் என்று சொல்கிறான், அவர்கள் மரண தருவாயிலும் கூட எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் இம்ரான், இம்ரான் அவர்களுடைய மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது கால திம்ராத் இம்ரான் ரப்பி இன்னி நதர்துலக்க மாஃபி பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி இன்னக்க அந்த சனிபுல் அலீம், இறைவா என் வயிற்றிலே ஒரு கழுவு இருக்கிறது, அதை முழுக்க முழுக்க உனக்கு அர்ப்பணமாக நான் ஆக்குவதற்காக நீ நேர்ச்சி வைத்திருக்கின்றேன், எனது நேர்ச்சியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. துவா செய்யறாங்க, குழந்தை பெற்றிருக்கிறாங்க, பள்ளி வாசல்ல கொண்டு அர்ப்பணம் செய்யணும் பிள்ளைய. அவங்க என்ன நினைச்சு துவா செஞ்சாங்க, பிறக்க போறப்புல ஆண் பிள்ளையா இருக்கலாம்னு. பிறந்தது என்ன? பெண் குழந்தை. வருத்தம். அல்லாவோட துவா, அல்லாவோட முறையிடுறாங்க, இறைவா நான் ஆண் குழந்தை ஆம்பளை பிறக்கன்னு நினைச்சேன், பிறந்தது பெண் குழந்தை. வருத்தத்தை எடுத்து சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, ஒயங்கி செம்மை துகா மரியம், நான் பெற்றெடுத்த இந்த பிள்ளைக்கு மரியம் என்று பெயர் சூட்டுகின்றேன். மரியம் என்று பெயர் சூட்டியாச்சா, அதோட அவங்க நிறுத்தல. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், وَإِنِّي أُعِيذُهَا بِكَ وَذُرِّيَّتَهَا مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ. இறைவா உன்னிடத்தில் என் பிள்ளைக்காக உன்னிடத்தில் பாதுகாவல் தருகிறேன். என் பிள்ளைக்கு மாத்திரமல்ல அதனுடைய சந்ததிகளுக்கும் சேர்த்து உன்னிடத்தில் பாதுகாவல் தருகிறேன். யாரை விட்டு பாதுகாவல்?
விரட்டடிக்கப்பட்ட சைத்தானை விட்டும் பாதுகாவல் தருகின்றேன். நான் பெற்றெடுத்த இந்த பிள்ளைக்கும் என் சந்ததிகளுக்கும் விரட்டடிக்கப்பட்ட சைத்தானை விட்டும் இறைவா உன்னிடத்தில் பாதுகாவல் தருகின்றேன். எப்படி துவா பாருங்க. அதனால தான் பெருமான செல்லா சொல்லுவாங்க, அவங்க சந்ததிகள் சைத்தானோட சின்னதில் ஏற்படலை. ஆதாரப்பூர்வ ஹதீஸ்ல வந்து அதை சொல்றேன். அப்போ பெற்றோரின் துவா அந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்குது பாருங்களேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்ல, ஒரு பெண் நபி அல்ல, ஆனால் இறைநேச பெண்மணி, இறைநேச பெண்மணி. எந்த அளவுக்கு சைத்தானை விட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், எந்த அளவுக்கு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், எந்த அளவுக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றார்கள், ரொம்ப தூரமான அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமை பத்தி சொல்லல, அதற்கு அடுத்தடுத்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்ப்பதற்கு யாருக்கு அல்லாஹ் பொறுப்பு கொடுத்தான் என்றால் ஒரு நபிக்கு கொடுத்தான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். உகப்பலஹா ஜக்கரியா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்ப்பதற்கு உண்டான பொறுப்பு யாருக்கு கொடுக்கின்றான், ஒரு நபிக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். ஒரு நபியுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு நபி பிள்ளை வளர்த்து எப்படி வளர்ப்பாங்க. உகப்பலஹா ஜக்கரியா ஒப்படைத்தான், நல்ல முறையில் புள்ள வளருது. சிறு பிராயத்திலேயே அல்லாஹுடைய நெருக்கத்தை எந்த அளவுக்கு பெற்றது என்றால், சின்ன வயசிலேயே அந்த பிள்ளையினுடைய மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் கராமத்து வெளிப்பட்டது, அற்புதங்கள் வெளிப்பட்டன. அல்லாஹ் அதையும் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றானே, பருவத்தில் கிடைக்காத பழங்கள் எல்லாம், உணவுகள் எல்லாம், ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பழம் கிடைக்கும், எல்லா சீசன்ல எல்லா பழமும் எல்லா உணவும் கிடைக்காது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வளர்க்கிற பொறுப்பை ஏற்ற ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உணவு கொடுக்க போறாங்க, அந்த சீசன்ல கிடைக்காத உணவு சாப்பிட்டு இருக்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. குர்ஆன்ல அடுத்தடுத்துதான் வருது, நான் ரொம்ப தூரத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் எடுத்துட்டு சொல்லல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொன்ன வசனங்களில் அடுத்தடுத்து இதுதான், யா மரியமு அன்னாலக்கி ஹாதா, மரியம் அவர்களே இந்த உணவு உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது, எங்கிருந்து கிடைத்தது, இந்த சீசன்ல இது கிடைக்காத, எங்கிருந்து கிடைத்தது, காலத்து ஹுவா மின் இன்டில்லா, இது அல்லாஹ் தன்ன எனக்கு கிடைச்சிங்க, எனக்காக அல்லாஹ் தந்தது, அல்லாஹ்வுக்கு சீசனுக்காக முக்கியமா, கால காலங்கள் பருவ மாற்றங்கள் முக்கியமா, ஒண்ணும் கிடையாது. இறைவன் நாடினால் எப்போ எதுவும் நடக்கலாம். காலத்து ஹுவா மின் இன்டில்லா இன்னல்லாஹ யர்ஸுகுமை யஷா பிகைரி ஹிசாப், இறைவனுக்கு ஒரு நாடி விட்டால் கணக்கின்றி கொடுக்க ஆரம்பித்து விடுவான். அந்த கணக்குல கால பருவ மாற்றமும் சேர்ந்து வரும். இந்த காலத்துல தான் இது கொடுக்கணும் கிடையாது, இறைவன் நாடினால் எந்த காலத்தில் எதை வேண்டுமானாலும் தரலாம். இறைவனுக்கு ஹிசாபுலாம் கிடையாது, கால வரமுறை எல்லாம் கிடையாது, எதுவுமே இல்லாமல் இறைவன் தர நாடினால் தந்து விடுவான் என்கிற கருத்தும் அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம். அப்போ துவா கேட்டாங்க பெத்தவங்க, எப்படி துவா கேட்டாங்க அப்படின்னா, சைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் என் பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு மாத்திரமல்ல என் சந்ததிகளுக்கும் சேர்த்து அந்த பாதுகாப்பு கிடைக்கும்னு சொன்னாங்க. துவா கேட்டாங்களா, அல்லாஹ் அதை ஒப்புக்கொண்டாங்க. சிறந்த குழந்தையாக அந்த குழந்தையை அல்லாஹ் ஆக்கியதாக குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், லுக்குமான் ஒரு சூறாவே இருக்குது. லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைக்கு செய்த உபதேசங்கள் ஏராளம் ஏராளம். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைக்கு உபதேசம் செய்கின்றார்கள், யா புனைய என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்கி விடாதீர்கள், நிச்சயமாக இணை கற்பித்தல் மாபெரும் பாவம், அநியாயம். அல்லாஹ் சொல்கின்றான். அதுக்கு அடுத்து 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 லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு செஞ்ச உபதேசங்களை மட்டுமே பதிவு செய்கின்றான். யா புனைய அக்கினி சலாத்த வஅமுரு பில் மஅரூஃபி வன்ஹானில் முன்கர், என் அருமை பிள்ளையே, என் அருமை மகனே, தொழுகையை நிலைநாட்டுங்கள், நல்லதை ஏவுங்கள், தீயதை தடுங்கள், வஸ்பிர் அலாமா அசாபக், உமக்கு ஏற்படக்கூடிய சோதனையில் பொறுமை காருங்கள், இன்ன நாளிக்கு மின் அஸ்மில் உமூர், நிச்சயமாக இது மிக உறுதியான நிலைப்பாட்டில் கட்டுப்பட்டது. வலா துஸ்ஸாயிரு ஹத்தக்கலின் நாஸ், மக்களை பார்த்து ஏளனமாக கர்வமாக உங்கள் முகத்தை திருப்பி விடாதீர்கள். சாதாரண மக்களை பார்த்து கர்வத்தோட முகத்தை திருப்பி கொள்ளதை நடப்பாங்க, அதை சொல்றாங்க. ஒலா துஸ்ஸாயிரு ஹத்தக்கலின் நாஸ் ஒலா தம்சி ஃபில் அரலி மரஹா, இந்த பூமியிலே கர்வத்தோடு பெருமையோடு நீ நடந்து செய்யாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புக்குள்ள முக்தாலின் ஃபகூர், நிச்சயமாக அல்லாஹு தாலா பெருமை கொள்பவனை கர்வம் பிடித்தவனை நேசிக்க மாட்டான், விரும்ப மாட்டான். உங்கள் நடையிலும் கூட நடுத்தரத்தை கடைபிடியுங்கள், அதிலும் பெருமை வெளிப்படக்கூடாது. மின் சௌத்திக்க, நீங்கள் மக்களிடத்தில் பேசும்போது கூட அழகான முறையில் நளினமாக பேசுங்கள், கோபத்தோடு காட்டு கூச்சல் மாதிரி பேசிடாதீங்க, மக்கள்கிட்ட நளினமாக பேசுங்கள், அவங்க மனசு புண்படுற மாதிரி பேசிடாதீங்க. சப்தங்களில் மிக மோசமான சப்தம் கழுதையின் சத்தம், அது நல்ல சத்தம் போடும். நீங்க மக்களிடத்தில் பேசுகின்ற பொழுது உள்ளத்தை காயப்படுத்தி விடாமல் நளினமாக பேசுங்கள் என்று செய்த உபதேசங்கள் ஏராளம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச உபதேசங்கள் குர்ஆனிலும் இடம்பெறுகின்றது, ஹதீஸிலும் இடம்பெறுகின்றது.
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு வசனங்கள் சொல்கின்றான். இந்த உம்மத்துக்கு நீங்க சொல்லுங்க, இந்த உம்மத்துக்கு நீங்க சொல்லுங்க, வஅமுர் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வஅமுர் அஹலக பிஸ்ஸலா, நபியே உங்கள் குடும்பத்தை தொழும்படி ஏவுங்கள், உங்கள் குடும்பத்திற்கு வணங்கும்படி ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா, அதில் பொறுமை காத்து நிறையாக இருக்க சொல்லுங்கள். இறை வணக்க வழிபாட்டிலே சில சமயம் சிக்கல்கள் வரலாம், சிரமங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். எத்தனை துன்பங்களும் கஷ்டங்களும் சிரமங்களும் வந்தாலும் அந்த வணக்க வழிபாடுகளில் பொறுமை காத்து நிலையாக இருக்க சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன் குடும்பத்துக்கு சொல்ல சொல்லலாம். குடும்பத்தோடு நிக்கல, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையும் பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்லலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, ஈமன் கொண்ட மக்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும், குடும்பம் என்று வந்துவிட்டால் மனைவி மக்கள் எல்லாம் வந்துருவாங்க, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு தெளிவான. அப்போ வந்து துவா ஒரு பக்கம், நம்ம பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக வளர வேண்டும்ங்கிற ஆசை ஒரு பக்கம், அந்த பிள்ளைகள் அதற்காக உருவாக்குவதற்காக கஷ்டப்படுதல் என்பது இன்னொரு பக்கம். துவா செஞ்சுட்டேன் என் கடமை முடிஞ்சிட்டுனா கிடையாது, நான் ஆசைப்படுறேன் அது போதும் என்பதெல்லாம் கிடையாது. துவா ஒரு பக்கம் முயற்சி, ஆசை என்பது ஒரு பக்கம் முயற்சி, அதற்காக கஷ்டப்படுதல் என்பது பல பலதரப்பட்ட முயற்சி. அதனால தான் இஸ்லாம் வந்து நல்ல குழந்தையை உருவாக்குவதிலே எந்த அளவுக்கு கவனம் செலுத்துதுன்னா, அந்த குழந்தை ஒரு குழந்தை வரணும் தாய் வேணுமா இல்லையா, அப்போ ஒரு குழந்தைக்கு நல்ல தாயை சூஸ் பண்ணுங்க நல்லா சொல்றோம், திருமண செலாசம் சொல்றாங்க. நல்ல தாயை சூஸ் பண்றதுன்னா என்ன, ஒரு மனிதன் தனக்கு நல்ல மனைவியை செலக்ட் பண்ணணும், அந்த மனைவி தான் தாயாக போறாங்க. அதனால தான் பெருமான செல்லம் சொன்னாங்க, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஐன், ஒரு பெண் நான்கு நோக்கத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள், லி மாலிஹா ஒலி ஹசபிஹா ஒலி ஜமாலிஹா ஒலி தீனிஹா, அவளுடைய பொருளாதாரத்திற்காக செல்வத்திற்காக, அவளுடைய பாரம்பரியத்திற்காக வம்சத்திற்காக, அவளுடைய அழகுக்காக, அவளுடைய நல்ல நடத்தை தீனுக்காக, இந்த நான்கு நோக்கத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். நீங்கள் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் அவங்களுடைய நல்ல குணத்தை நல்ல நடத்தை நல்ல தீனை, தீன் பற்றுள்ள பெண்ணை கொண்டு நீ வெற்றி பெற்றுக்கொள். திருமண செலவு சொல்றாங்க இங்க வெற்றி பெற்றுக்கொள், கல்யாணம் முடிஞ்சு சொல்லணும் அசல்ல, நாலு நோக்கத்திற்காக திருமணம் முடிக்கப்படுறாங்க, நீங்க இந்த நோக்கத்திற்காக கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு அந்த வார்த்தை வரணும். நபி செலாஸ் என்ன சொல்றாங்க, நான்கு நோக்கத்திற்காக கல்யாணம் முடிக்கப்படுறாங்க, நீங்க தீனுக்காக கல்யாணம் முடிங்க அப்படி சொல்லல, தீனுள்ளவளை கரம் பிடித்து வெற்றி பெற்றுக்கொள் அப்படிங்கிறாங்க. என்ன அங்க என்ன கருத்து மறைந்திருக்கிறது, சாரிஹின்கள் ஹதீஸின் விரிவுரையாக நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க, அதுல இன்னொரு கருத்து நம்ம சொல்ல வரோம். என்ன கருத்து கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது, ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது அவன் நல்ல நடத்தையில இருக்கணும், நல்ல வழியில போகணும், நல்ல வழியில போகணும் சொன்னா நல்ல நடத்தை உள்ளவங்க நமக்கு கிடைக்கணும், அதானே வெற்றி. ஒன்னு சரி, மனைவி நல்லா இருக்கிறாங்க, இவர் நல்லா இருக்கிறார், அதோட வெற்றி முடிஞ்சு போச்சா, தன் சந்ததிகளும் நல்லா இருக்கணும், சந்ததிகள் நமக்கு பெயர் பெற்று தர மாதிரி, நம் மார்க்கத்தை பாதுகாக்கின்ற மாதிரி, சரியத்துக்கு பெயர் பெற்று தருகின்ற மாதிரி, பெற்றோர்களுக்கு பெயர் பெற்று தருகிற மாதிரி, ஊருக்கு பெயர் பெற்று தருகிற மாதிரி ஒரு நல்ல பிள்ளைகளை உருவாகணும் இல்லையா, அதுதான வெற்றி. அப்போ பலு தாத்தி தீன், தீன் உடையவளை கரம் பிடித்து வெற்றி பெற்றுக்கொள் என்று சொன்னால், நீ அவளை திருமணம் முடித்தால் உன்னுடைய வாழ்க்கையில எல்லா நிலையில் நல்லது நடக்கும் மாத்திரம் அல்ல, உன் பிள்ளையும் நல்ல முறையில் இருப்பான். ஏன் பிள்ளை யார் கட்டுப்பாட்டில் வளருது, பிள்ளை யார் கட்டுப்பாட்டில் வளருது அப்படின்னா தாயின் கட்டுப்பாட்டில் தான் வளருது. தந்தை சம்பாதிப்பதற்காக அடிக்கடி வெளியே போய்விடுவார், தந்தைக்கும் இல்லத்திற்கும் உண்டான தொடர்பு குறைவு, தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையில் உண்டான தொடர்பு குறைவு, அதிக நேரங்கள் பிள்ளையுடன் வீட்டிலே காலத்தை கழிப்பது தாய். அந்த தாய் சரியாக இருந்தால் அந்த புள்ள சரியாயிருமா இல்லையா, அந்த புள்ள சரியாயிருச்சுன்னு சொன்னா அந்த குடும்பம் சரியாயிருச்சு, அந்த குடும்பம் சரியாகிவிட்டால் அந்த சந்ததி சரியாகும். அதனால தான் சொல்றாங்க, ஒரு சாலிகான பெண் ஒரு சாலிகான தலைமுறையை உருவாக்கி விடுவார், ஒரு சாலிகான பெண் ஒரு சாலிகான தலைமுறையையே உருவாக்கி விடுவார். அதனால தான் அரபுல அரபுல ஒரு கவிஞர் அவர் உருவா நீண்ட கவிதையை சுருக்கி சொல்றேன், அல் உம்மு அல் உம்மு மதரசத்துன், தாய் என்பவன் முதலாவது பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை சரியான பள்ளிக்கூடமாக தேர்வு செய்து கொள் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம், மனைவி சரியான மனைவியை தேர்வு செய்யும்,
இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஒவ்வொரு ஆளும் நினைக்கிறோம், ஒவ்வொரு ஆளும் வந்து நல்ல படிப்பு இல்லாத ஸ்கூல்ல போய் சேர்ப்போமா பிள்ளைய, நல்ல பிள்ளை படிக்கணும், நல்ல எங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம பிள்ளை இந்த நல்ல மார்க் எடுக்கணும், அதே மாதிரி ஒவ்வொரு ஆளும் யோசிக்கிறாங்க. அவங்க சிந்தனையில் என்ன வருதோ, அவங்க நண்பர்கள் என்ன ஆலோசனை சொல்றாங்களோ, குடும்பத்தில் என்ன ஆலோசனை சொல்றாங்களோ, அதன் பிறகு ஸ்கூல்ல போய் சேர்த்துறாங்க. இதை யதார்த்தம். ஆனா முதல் முதல் மதரசா, முதல் பள்ளிக்கூடம் எது அப்படிங்கிறதுனா தாய். அப்ப ஸ்கூலை நம்ம தேர்வு செய்யறதுக்கு எவ்வளவு மசூரா பண்றோம், இந்த ஸ்கூல்ல சேர்க்கவா, அந்த ஸ்கூல்ல சேர்க்கவா, எங்க சேர்த்தா நம்ம புள்ள நல்ல வளரும், நல்லா படிக்கும், எவ்வளவு ஆலோசனை, எவ்வளவு மசூரா. அதை விட பன்மடங்கு பன்மடங்கு நம்ம பிள்ளைக்கு தாயை நம்ம சேர்ப்பு பண்ண போறோம் திருமணத்திற்கு முன்னாடி. அப்போ நல்ல மனைவியை தேர்வு செய்ய வேண்டும். அதனால தான் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவருமே ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள், அவரவர்களின் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்கிற அந்த ஹதீஸிலே மாணவி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் மர்அத்து ராயத்துன் அலா பைத்தி ஜௌதிஹா வ வலதிஹி, ஒவ்வொரு பெண்ணுமே அவள் தன் கணவனுடைய இல்லத்தை பற்றியும் அவன் கணவனின் மூலமாக பெற்ற குழந்தையை பற்றியும் பெண் நாளைக்கு விசாரிக்கப்படுவார். கணவனுடைய வீட்டில் இருக்கிறீங்க, அந்த இல்லத்தை நீங்க எப்படி வச்சுக்கிட்டீங்க, அந்த கணவன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தையை எந்த வழியை நீங்கள் வளர்த்தீர்கள், எந்த அடிப்படையில் உருவாக்கினீர்கள் என்கிற கேள்வி முழுக்க முழுக்க தாய்மார்களுக்கு வரும் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, ஒவ்வொருவருமே அவரவர்களின் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்றால், ஒரு பெண் தன் கணவனின் இல்லத்தை பற்றியும் தன் கணவனின் மூலமாக பிறந்த பிள்ளையை பற்றியும் அவள் விசாரிக்கப்படுவாள் என்கிறார்கள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ குழந்தை நல்ல குழந்தையா உருவாகிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிருந்து அதிகாரம் போடுறாங்க பாருங்களேன், நல்ல சாலிகான மனைவியை தேர்வு செய்கிறாங்க, அதன் மூலமாக வளர்த்தெடுக்கப்படுகிற பிள்ளை அது சாலிகான பிள்ளையாக ஒரு சாலிகான தலைமுறையை உருவாகிவிடும் என்பதனால் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தர்ஹீபு செய்கிறார்கள், ஆர்வம் ஊட்டுகிறார்கள் என்று அறிஞர்கள் விளக்கம் தருவாங்க. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், குழந்தை பிறந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா அந்த வலது காதில் பாங்கு சொல்றது, இடது காதில் இக்காமத்து சொல்றது, எவ்வளவு அழகான சுண்ணத்துங்க, எவ்வளவு அருமையான சுண்ணத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் அபூ ராஃபி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸன ஃபீ உதுனில் ஹஸன் இப்னு அலி ஹீன வலதத்துஹு ஃபாத்திமா பிஸ்ஸலா. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை பெற்றெடுத்த பொழுது அந்த ஹஸன் ரலியல்லாஹுடைய காதிலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பாங்கு சொல்வதை போன்று பாங்கு சொன்னார்கள். இதை என் கண்ணால் நான் கண்டேன். யார் சொல்றா? அபூ ராஃபி ரலியல்லாஹு சொல்கிறார். தன்னுடைய பேர பிள்ளைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல பாங்கு சொன்னதே என் கண்ணால் நான் கண்டேன்ங்கறாங்க அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் திருமிதி அவர்கள் தனது ஹதீஸ் நூல்ல பதிவு செய்து விட்டு இந்த ஹதீஸ் எப்படி முடிக்கிறாங்கன்னா, ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன், இது அழகிய தரம் வாய்ந்த ஹதீஸ், இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று அந்த ஹதீஸினுடைய தரத்தை சொல்லி முடிக்கின்றார்கள். இதே ஹதீஸை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லா, இமாம் தபரானி ரஹமத்துல்லா, இமாம் அகமது ரஹமத்துல்லா போன்ற பெரும் 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 ஹதீஸுகளை வல்லுநர்கள் தங்களுடைய ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்கிறாங்க. அப்போ காதில் பாங்கு சொல்றது, இக்காமத்து சொல்றது, இன்னொரு ரிவாயத்தில் வருது இக்காமத்து சொல்லியிருக்காங்கன்னு வருது. அப்போ காதில் பிறந்த பிள்ளையினுடைய காதிலே பாங்கு இக்காமத்து என்கிற அந்த வழக்கத்தை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கொண்டு வந்தார்கள் சரியத்தாக சுன்னத்தாக, அறிஞர்கள் அதை ஆய்வு செய்கிறாங்க. அதனுடைய ரகசியம் என்ன? ஆய்வு செய்கின்றார்கள். ஆய்வு செய்து ஹதீஸுக்களை அறிஞர்கள் விளக்கம் தர என்ன விளக்கங்க தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்த பொழுது அந்த குழந்தையினுடைய காதில் ஆரம்ப கட்டமாக விழக்கூடிய வார்த்தைகள் அது அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் இருக்க வேண்டும். அது முத முதல்ல கேட்குற வார்த்தை அல்லாஹ்ங்க. எவ்வளோ 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 பாக்கியம் பாருங்களேன். இதை இந்த கோலத்தை வந்து இன்னைக்கு இந்த சமூகம் இழந்து கொண்டிருக்குன்னு சொல்ல வரேன், இந்த சுன்னத்தை இந்த சமூகம் இழந்து கொண்டிருக்குன்னு சொல்ல வரேன். முதல் முதலில் கேட்கக்கூடிய வார்த்தையே அல்லாஹுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பத்தி அல்லாஹு அக்பர், எவ்வளவு அழகான வார்த்தை. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் அந்த குழந்தையினுடைய காதிலே முதல் கட்டமாக விழுகிறது. எப்படின்னா, குழந்தை பிறந்தவுடன் முதல் முதல்ல அது கேட்கிறது அல்லாஹ் பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் பற்றியும் என்று சொன்னால், அவனுடைய பெயரை பற்றி என்று சொன்னால், அந்த பரக்கத்தினால அந்த குழந்தை சாலிஹா உருவாகமா உருவாகாதா? அல்லாஹ்வுடைய பெயருக்கு பரக்கத்து இருக்கா இல்லையா?
மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயருக்கு பரக்கத்து உண்டா இல்லையா? நபியே சொல்றாங்க பிறந்த பிள்ளைக்கு என் பேரை வைங்கிறாங்க. சும்மா சொல்லுவாங்களா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுன்னு பேர் வைங்கிறாங்க. ஒரு ஆளுக்கு மூணு குழந்தை இருக்குது முஹம்மதுன்னு பேரே இல்லை, அவர் முட்டாளுங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாஹிலுங்கிறாங்க மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயருக்கென்று ஒரு பரக்கத்து உண்டு. அது சாதாரண பரக்கத்து அல்ல. ஒரு ஒரு சஹாபி கந்தறியாமல் பெருமானாரிடத்தில் வந்து அல்லாஹுவின் தூதர் அவர்களை எனக்காண்டி கந்தறிவதற்கு துவா செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துவால என்ன பேர் வருது? என்ன பேர் வருது? பி நபியிர் ரஹ்மா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பி நபியிர் ரஹ்மா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவா ரஹமத்தினுடைய நபியாகிய முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் என் தேவையை உன்னிடத்தில் முறையிடுகிறேன். இப்படி கேளுங்க நாங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா முஹம்மது இன்னி கத் தவஜ்ஜஹ்து பிக இலா ரப்பி ஃபி ஹாஜதி ஹாதிஹி லித்துக்லாலி. முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களின் பொருட்டால் என் ரப்பை முன்னோக்குகின்றேன். என் ரப்பை என் தேவையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காக முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களின் பொருட்டால் என் ரப்பை நான் முன்னோக்குகின்றேன். யார் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க? முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நபி கற்றுக் கொடுத்த துஆ. அப்ப முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற பெயருக்கு ஒரு பரக்கத்து, அல்லாஹ் என்கிற பெயருக்கு ஒரு பரக்கத்து. அந்த அல்லாஹ் என்கிற பெயர், முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற பெயர், அந்த கலிமத்து தௌஹீது முதன் முதலாக அந்த குழந்தையின் காதில் போய் விழுகிறது என்று சொன்னால் அது இதயத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கும்? நான் என்ன சொல்றேன்னா, அனசலீதாவுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு குழந்தை பெற்றெடுத்தாங்க. அனசலீதா கையில கொடுத்து நபிட்ட கொண்டு போங்கன்னாங்க. நல்லா கவனிக்கணும், அனசலீதா கையில கொடுத்து இதை நபிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? இந்த பிள்ளைக்கு நான் பால் கூட கொடுக்கல, இந்த பிள்ளைக்கு நான் பால் கூட கொடுக்கல, நீங்க கூட்டிட்டு போகும் இந்த பிள்ளை அழுது செஞ்சோம்னா யாராவது ஒரு தாய் இறக்கப்பட்டு இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்துடக்கூடாது, நீங்க அனுமதிக்க கூடாது. இந்த பிள்ளைய முத முதல்ல யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும்? நபி சாஸ்தா கையில. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் குழந்தை ஒப்படைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய உம்மில் இருந்த பிள்ளைகள் வாயில வைப்பாங்க. இப்ப இந்த தாயினுடைய எண்ணம் என்ன? என் பிள்ளையினுடைய உடலுக்குள் செல்லக்கூடிய முதல் உணவு என்னவாக இருக்க வேண்டும்? மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரக்கத்தான உமில் நீராகத்தான் இருக்க வேண்டும். உம்மு சுலைமில்லாவுடைய ஆசை ரலியல்லாஹு அன்ஹா, நான் புகாரி முஸ்லிம் வந்து அதிகம் சொல்றேன், கொடுத்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜுவா பேரிச்சம்பழத்தை எடுத்து மெண்டு உமிழ் நீர் சுரக்குமா இல்லையா, அந்த உமிழ் நீரை அந்த குழந்தையினுடைய வாயில வச்சு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. அந்த குழந்தையை பத்தி பெருமையா என்ன பேசுவாங்க தெரியுமா சஹாபி பெண்மணிகள்? முதல் முதலில் ஒரு குழந்தையின் வயிற்றிலே முதல் உணவாக நபியின் உமிழ் நீர் சென்றது என்றால் அந்த அப்துல்லா தான் அப்படிங்கிறாங்க. உமிழ் நீருக்கு பறக்கத்துங்க, அது முதன் முதலாக உடலுக்குள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் சஹாபி பெண்மணிகள் தாய்மார்கள். அப்படி என்றால் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் அழகான ஒரு வழிகாட்டலில் சென்றார்கள். உங்கள் பிள்ளை பிறந்தது என்றால் உங்கள் பிள்ளையினுடைய காதிலே முதல் சொல்லாக முதல் கனிமாவாக அல்லாஹு என்னுடைய பெயர், இந்த ரெண்டும் போய் சேரணும். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! அந்த பாக்கியத்தை இழக்கலாமா நான் கேட்கிறேன், எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! அது உள்ள போய் மூடி விட்ட போதுங்க பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும், பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும், சாதாரண மாற்றம் அல்ல. அந்த சமயத்தை அந்த பாங்கு சொல்லும்போது நான் இன்னொன்று சொல்லிடுறேன், அதோட நான் தலை முடிக்க வந்தேன். இந்த பாங்கு சொல்றதுக்கு இன்னொரு சிறு ரகசியம் என்ன தெரியுமா? ஒன்று உள்ளத்திலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், அந்த புள்ள வளரும் போதே ஈமானிய உணர்வோடு வளரும். இன்னொரு ரகசியத்தை சொல்லிடுறேன் கேளுங்களேன், நபியை பாருங்க எந்த அளவுக்கு இந்த உண்மத்திற்கு அன்பு காட்டி அன்பு வச்சுக்காங்க பாருங்களேன். இந்த பாங்கு சொன்னா சேத்தம் ஓடிடும், பாங்கு சொன்னா அடிச்சு வருதுங்க. பாங்கு சொல்ற நேரத்துல சேத்தம் பின்னங்கால் பிடை நடிக்க ஓடுவான், அடிச்சு வருதா? பாரு ஆதரப்பும் அடிச்சு நான் சொல்றேன். ஒவ்வொரு பிள்ளைக்குமே உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்குமே அல்லாஹ் ஒரு சேத்தான் வச்சிருக்கானே இல்லையா? ஒரு வானவரும் உண்டு, ஒரு சேத்தானும் உண்டு. கெடுக்கிறதுக்கு ஒரு சேத்தா இருப்பான், அப்பப்போ வழிகாட்டுறதுக்கு ஒரு வானவர் இருப்பாரு. நல்ல சிந்தனை உள்ள வருதுன்னா வானவர் உள்ளதுல போறதா இருக்கும், கெட்ட சிந்தனை உள்ள வருதான் சைத்தான் நம்ம தட்டிட்டு இருக்கான்னு இருக்கும். ஹதீஸ் ஹதீஸ் உள்ளதை சொல்றேன், லம்பத்தும் என சைத்தான், சைத்தானுடைய ஒரு தீண்டுதல், லம்பத்தும் என மலாயிக்கா, வானவர்கிட்ட ஒரு தீண்டுதல், ஹதீஸ் வருதா இல்லையா? இப்போ சைத்தான் வந்து குழந்தை பிறக்கும் போது அந்த பிள்ளையை அப்பவுமே வழி கெடுக்கிறதுக்கு தயார்படுத்துறான், தயார்படுத்துறான், அவன் பலத்தோட வரான். இப்ப அந்த நேரத்துல பாங்கு சொல்லும்போது சைத்தான் ஓடுவானா இல்லையா? சைத்தம் ஓடுவானா இல்லையா? அடிச்சு பலவீனப்படுத்திட்டா அந்த புள்ள வளரும் போது எப்படிங்க வளரும்? யோசிக்கணும்,
எவ்வளவு ஈமானிய பலத்தோடு வளரும். தொடக்கத்திலேயே சைத்தான வர வச்சு பக்கத்துல உட்கார வச்சு பாங்க நான் சொல்ல மாட்டேன், பாங்க சொல்றது சுண்ணத்தில்லை அப்படின்னு ஒரு நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அல்லது பாங்க சொல்றது அது கவனமே செலுத்தல, அது ஒரு சுண்ணத் அவ்வளவுதான் கவனத்து கவனக்குறை அப்படி இருந்துருன்னு சொன்னா, சைத்தான் நம்ம வந்து வரவேற்கிற மாதிரி அவன் நமக்கு நண்பனா எதிரியா அவனை வரவேற்கிற மாதிரி அவன் வந்து பலத்தோட வரான். அப்ப அந்த பிள்ளைய அப்பவுமே அவன் பலத்தோடு கெடுக்க ஆரம்பிச்சிடுறான், அதற்குண்டான அஸ்திவாரத்துக்குள்ள போட்டுறான். அப்ப தொடக்கத்திலேயே சைத்தானை பலவீனப்படுத்தி விட்டால், அவனை விரட்டி விட்டால், அந்த பிள்ளையினுடைய உருவாக்கம் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகிய ஒரு சுண்ணத்தை நுப்பத்தில் கொண்டு போறாங்க. சாலிஹான குழந்தை வேண்டும் என்றால், ஈமானிய உணர்வு கொண்ட குழந்தை வேண்டும் என்றால், ஒழுக்கமான பிள்ளை உங்களுக்கு வேண்டும் என்றால், முதல் வார்த்தையே அந்த குழந்தையின் காதில் விழ வேண்டிய வார்த்தை அல்லாஹு அக்பர். முதல் கலிமாவை அந்த பிள்ளையினுடைய காதில் விழ வேண்டிய சொல் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அந்த பாங்களுடைய கரிமாக்கள் போய் சேரணும். இப்படி சேர்ந்தால் அந்த குழந்தை சாலிஹான குழந்தையாக, நல்ல குழந்தையாக, எப்படி மரியம் அலைஹி ஸலாமுடைய தாயார் எப்படி அல்லாஹ்விடத்தில் சைத்தானை விட்டு பாதுகாப்பு துவா கேட்டாங்களோ, அதுபோன்று பெருமான சல்லல்லாஹு இந்த உம்மத்திற்கு ஒரு வழிமுறையை வழிகாட்டுதலை சொல்லி தராங்க. உங்க பிள்ளைக்கும் சைத்தானுடைய பாதுகாப்பு வேண்டுமா? உங்கள் பிள்ளைகளும் ஒழுக்கமான பிள்ளைகளாக வளர வேண்டுமா? உங்கள் பிள்ளைகளும் ஈமானிய உணர்வோடு வளர வேண்டுமா, உருவாக வேண்டுமா? சைத்தானை பலவீனப்படுத்தி, சைத்தானை விரட்டி, மிகப்பெரிய ஈமானிய பலத்தோடு உங்கள் பிள்ளைக்கு உங்கள் கண் முன்னால் நிற்க வேண்டுமா? இந்த சுன்னத்தை கடைபிடிங்க என்பதை பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னாவின் மூலமாக உணர்த்துறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. நம்மளுடைய சந்ததிகளை சாலிஹான சந்ததிகளாக, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய சந்ததிகளாக அல்லாஹ் நம் சந்ததிகளை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரை எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. واخر دعوانا الحمد لله رب العالمين.